பண்டக சாலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. அப்ப ஆலயத்திலே வருகிறவர்கள் வெறுமையாக போய்விடக்கூடாது, பசியோடு போகக்கூடாது, அவர்கள் ஒரு கஷ்டத்தோடு கூட அந்த இடத்திலிருந்து போகக்கூடாது. அதனால அவர்கள் திருப்தியாக ஆவிக்குரியதான ஆகாரமாக இருந்தாலும் சரி, சரீரத்துக்குரியதான ஆகாரமாக இருந்தாலும் சரி, திருப்தியாக போகும்படிக்காக அவர்களை அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்ப வேண்டுமானால் தசம பாகமானது பண்டக சாலைக்கு வர வேண்டும். பண்டக சாலைக்கு வந்தால்தான் அந்த இடத்துல உணவுகளை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். உணவுகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஏழு விதமான கூட்டத்தாரை நாம் சந்திக்கிற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏழைகள், விதவைகள், பரதேசிகள், திக்கற்றவர்கள், ஊழியர்கள், இப்படி சொல்லப்படுகின்றதான ஏழு விதமான கூட்டத்தார் வேதத்தில் சொல்லப்பட்டே இருக்கிறது. அவர்களை சந்திக்கும்படிக்காக, அவர்களை திருப்தியாக்கும்படிக்காக இந்த தசம பாகங்களை நாம் உபயோகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஐந்தாவது பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:27 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்குள் ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் அது நிறைந்திருக்கும் அப்படி சொல்றார். வெள்ளை அடிக்கப்பட்டதான கல்லறை, நல்ல சுத்தமா அழகா டிசைன் டிசைனா நம்முடைய கையின் பலத்துக்கு ஏற்ற வண்ணமாய், சில பேர் கடன் வாங்கி கூட அந்த காரியத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளியரங்கமாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக அழகாக மிக நேர்த்தியாக அது காணப்படுகிறது, ஆனால் உள்ளேயோ, அதுதான் தெய்வம் இந்த இடத்தில் சுட்டி காட்டுறாரு. அந்த மாயக்காரர்களுடைய, அந்த வேத பாரகரும் பரிசேயருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய சரீரத்தினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த கல்லறைக்குள்ளே மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும், அழுகி போயிருக்கும், அசுத்தம் நிறைந்ததான காரியமாக அது இருக்கும். புரியுதுல? அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. இதற்கு ஒரு பண்டிகையையும் நாம் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்தவர்கள் அதற்கு ஒரு கல்லறை திருநாள் என்று கொண்டு வந்து அந்த நவம்பர் மாதம் 2 மிக ஜோதியாக அந்த இடத்துல மரித்தவர்களுக்காக, நம்முடைய மூதாதையர்களை, நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்க கூடாது என்று சொல்லல, நினைத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லல. அந்த கல்லறையில் இருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையினுடைய காரியங்கள் யார் யார் எழும்ப போகிறார்கள் என்பது விளங்குகின்றதாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் அதற்கென்றே ஒரு திருநாளை தான் ஏற்படுத்தி கொண்டு அதில் கிறிஸ்தவர்கள் செய்கின்றதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு தான் வருகின்றோம். இப்படிப்பட்டதான தன்மைகள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அது செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பலதரப்பட்ட வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்கள், இப்படி அப்படி என்று சொல்லி பல விதமான காரியங்களை கொண்டு வருகிறார்கள், அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேதத்தின் அடிப்படையில இந்த சூழ்நிலையில நாம் கவனமாக இருப்பது நல்லது. 2 Corinthians 7:1-2 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்றார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு வரேன். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு வெளியரங்கமான காரியத்திற்கு அலங்காரம் செய்வதும், வெளியரங்கமான தோற்றத்தை அலங்கரிப்பதும், அதை ஜோடிப்பதும், பலவிதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை சொல்றாரு. பிரியமானவனே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, அதை நீக்கி போடணும், அதை சுத்திகரிக்கணும்.
நம்மை சுத்திகரித்து கொண்டு அதிலிருந்து நாம் விடுதலையாகி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு அதில் பூரணத்துக்கு கொண்டு வந்து பரிசுத்தமாகுதலை எப்படி பண்ணணுமா? தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆமென். இரண்டாவது வசனம், எங்களுக்கு இடம் கொடுங்கள். இப்ப சொல்றாரு அவரு, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. அப்போ சிலர்கள் மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், நாங்க யாருக்கு எந்த விதமான துரோகமும் செய்யலைங்க, நாங்க அப்படிப்பட்டதான கூட்டத்தார் இல்லைங்க, தெய்வ பயத்தோடு கூட செய்யக்கூடியதான காரியத்தை அதன் அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர, வேதபாரகரை போல அல்லது பரிசேயரை போல மாயக்காரர்களாக இருக்கின்றதான அவர்களை போல நாங்கள் இதை செய்யல, நாங்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மாம்சத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் சுத்திகரிக்க வேண்டும், பூரணப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான பகுதியாக இங்கே அவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆறாவது பகுதியில மத்திய 23:25 மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜனமான பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். வெளியரங்கமான சுத்திகரிப்பைத்தான் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர, உள்ளான அனுபவங்களில தாறுமாறான சிந்தனை உடையவர்களாக, அசுத்தமான எண்ணங்கள் உடையவர்களாக, கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, இன்னும் மோசமான கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதாக இருக்கிறது. நல்ல தெளிவாக இருக்கணும் இதுல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னென்ன சூழ்நிலைகளிலே எதற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. வெளியரங்கமான சுத்திகரிப்பு, வெளியில நன்றாக இருக்க வேண்டும் தான் இல்லைன்னு நம்ம சொல்லல, ஆனா வெளியரங்கமான சுத்திகரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளான சுத்திகரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரெண்டு முக்கியத்துவம். வெளியரங்கமான தோற்றத்தில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அது சுத்திகரிக்கணும், அதே நேரத்துல உள்ளான அனுபவங்களிலேயும் நாம் நம்மை சுத்திகரிப்பது நல்லது. வெளியரங்கமாக மாம்சத்தில, உள்ளான அனுபவத்தில ஆத்மாவிலும் ஆவியிலும் தெய்வம் விரும்புகின்றதான அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்மை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி தெய்வம் விரும்புகின்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61:10 வாசிக்கிறேன், மிக அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப மணவாளன் எப்படிப்பட்டவராக இருக்கணும், மணவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், அவருடைய ஆபரணங்கள் என்ன, அவருடைய உடைகள் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய நீதி என்ன, அவருடைய தன்மைகள் என்ன என்பதை மிக அழகாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுல டினாமினேஷன்ல சொல்லப்படுகின்றதான அவரவர்களுடைய சபையின் கோட்பாடுகளை உள்ளே கொண்டு வந்து நுழைத்து விட்டு, இது எங்களுடைய காரியம், இது எங்களுடைய சபையினுடைய திட்டம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய சபையிலே சொல்லப்படுகின்றதான சுவிசேஷம், நாங்கள் எங்களுக்கென்று வைத்துக் கொண்டு இருக்கின்றதான ஒரு உபதேசம் அப்படின்னு அவர் அவர்கள் தங்கள் தங்களுடைய உபதேசத்திற்கு ஏற்ற வண்ணமாக, தங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற பிரகாரமாக தங்களுடைய உபதேசங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஏராளமான சபைகள் உருவாகி இருக்கின்றதான இந்த காலங்களில, மெயின்லைன் சர்ச்சஸ் தவிர தனித்தனி சபைகளை நாம் எடுக்கும் பொழுது அவைகளில அவரவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாக தங்களுடைய உபதேசத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். தெய்வத்தினுடைய உபதேசம் என்ன, ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுத்ததான உபதேசம் என்ன, அதை காட்டிலும் இந்த நாளில அந்த வசனத்தினூடாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றதான உபதேசம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போய்விட்டு போனதான உபதேசம் என்ன,
இவைகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிதானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிதாவினுடைய அந்த திட்டம், அந்த ஆலோசனை, அந்த தீர்மானம், அதாவது பரமண்டலங்களிலே செய்யப்படுகின்றதான அந்த சித்தம் பரிபூரணமாக இந்த உலகத்தில் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதுதாங்க மூல உபதேசம், அதுதான் உபதேசம். அந்த உபதேசத்தை எடுத்து நம்முடைய சபைகளிலே நாம் போதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக மத்தேயு 23:29-30 வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்க தரிசிகளின் இரத்த பழிகளுக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்ப இந்த இடத்துல கடைசியாக சொல்லப்பட்டதான இந்த பகுதியை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 29 வசனத்துல அவர் சொல்றார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு போறார் பாருங்க. எதை நாம் கட்ட வேண்டுமோ அதை கட்டாத படிக்கு. எதற்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள்? கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சொன்னால் அதெல்லாம் அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அந்த நாட்களிலே நாம் நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் தெய்வம் உடைத்து போட்ட அந்த நாட்களில், மாய்மானமான காரியங்கள் எல்லாத்தையும் உடைச்சு போடு. அப்படியே பெரிய குழிகளை தோண்டி கொத்து கொத்தாக குவியல் குவியலாக சடலங்களை கொண்டு போய் அதில் போட்டு அப்படியே மூடுகின்றதான ஒரு தன்மைகள், ஒரு வேதனைக்குரியதான ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம இதை எந்த ஆங்கிளில் இதை நாம் யோசிக்கிறோம் என்பது தான் முக்கியம். ரொம்ப நிதானித்து நீங்கள் செயல்பட, யாரும் தவறுதலாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது, தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எங்கே போய்கொண்டு இருக்கிறது உலகம், எங்கே போய்கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவம், எங்கே போய்கொண்டு இருக்கிறது? சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதே, அதற்கு யார் காரணம்? யார் காரணம்? தேசம் சுவிட்சமாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்தவம் உண்மையாக இருக்க வேண்டும், சபை உண்மையாக இருக்க வேண்டும், ஊழியர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கரங்களில், என்னுடைய கரங்களில் தாங்க அது இருக்கிறது. தேசம் சேமத்தை சந்திக்க வேண்டுமானால் நாம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வது அவசியம். சங்கீதம் 34:2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எங்கே மேன்மை பாராட்ட வேண்டுமோ அந்த இடத்துல நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு. இந்த மாயக்காரர்களை குறித்து தெய்வம் சொல்லிக் கொண்டு வந்தாரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானித்து பார்த்து, ஒரு 7 சம்பவங்கள், 7 இடங்களில ஆண்டவர் மிக அழகாக இந்த வார்த்தைகளை சுட்டி காட்டுகிறார். கவனமாக இருந்து நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமா, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்திற்கு நேராக நம்மை மாற்றிக்கொள்வோமா? கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்யும்படிக்காக அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நம்மை விட்டு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக தாழ்த்தி கர்த்தரே தெய்வம் என்பதை அறிக்கை செய்து விசுவாச வாழ்க்கையை வாழ்வோம், வெற்றி நடை போடுவோம், பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி அவருடைய நீதிக்குள்ளாக வைத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்தானங்களையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.